புத்தக பள்ளி புத்தகப் பைகள் கிரையான்கள் வண்ண பென்சில்கள் வடிவியல் பெற்றிகள் மற்றும் நிலவரை பட புத்தகங்கள் இலவச பேருந்து அட்டை மற்றும் விலையில்லா மிதிவண்டி வளங்கள் போன்றவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்கள் தொடர்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி மூன்று புள்ளி மூணு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரிவு பனிரெண்டு ஒன்று சி என்படி இதுவரை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி பதினோரு குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்காக மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு எட்டு கோடி ரூபாய் மான்மிகு அம்மா உள்ளது அரசால் தனியார் பள்ளிகளுக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மாணவர்கள் இடைவிடாமல் தொடர்ந்து கல்வி ஏற்பதை உறுதி செய்வதற்காக ஒன்னாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிரும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக பாட புத்தகங்களை மான்முக அம்மாவின் அரசு வழங்கியது பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வீடியோ பாடங்கள் பாடங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா மடிக்க மடிக்கணினிகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டன இதனால் நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு வீடியோ பாடங்கள் தயாரிக்கப்பட்டு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன அரசின் சார்பாக பத்து இதர தனியார் தொழிற்காட்சிகளும் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு சேர்ந்தன மாணவர்களுக்கான பாடங்கள் பல்வேறு இணையதளங்களின் மின்னணு தொகுப்பில் பதிவேற்றம் பதிவற் பதிவேற்றப்பட்டுள்ளன தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் வாயிலாக தரமான கல்வியை பள்ளிகளில் வழங்குவதில் மாண்பிகு அம்மார் அரசு உறுதிபூண்டுள்ளது ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியை ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாவின் அரசு மேற்கொண்டுள்ளது மேலும் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஐநூற்றி இருபது புள்ளி ஒன்று மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரையில் கணிப்பொறி அறிவியல் பாடப்பிரிவானது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டும் தனிப்பாடமாக கருவிக்கப்பட்டு வருகிறது கற்பிக்கப்பட்டு வருகிறது தற்போது அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் கணிப்பொறி அறிவியல் அறிமுகப்படுத்தப்படும் உயர்கல்வி தமிழ்நாட்டின் இளம் மக்கள் தொகை சார் ஆதாயத்தினையும் இளைஞர்களின் ஆற்றலையும் மனிதவளமாக மாற்றுவதற்கு மாண்பு அம்மா அரசு உயர்கல்வித்துறையின் மூலம் முக்கியமான திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் தற்போது நாற்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இது தேசிய சராதி சராசரி விகிதத்தை விட இரு மடங்கு அதிகமாகும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டின் பாலின சமநிலை குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஏழு ஆக உள்ளது பெண்களுக்கு சமமான பள்ளி வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதை இது எடுத்து காட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஏழு இருபாளர் அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் மூன்று அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளையும் இருபத்தி ஒன்று பல்தொழில் நுட்பக் கல்லூரிகளையும் நான்கு அரசு பொறியியல் கல்லூரிகளையும் மான் மிகு அரசு நிறுவியுள்ளது வேலைவாய்ப்பினை அதிகரிக்கும் நோக்கத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி கட்டண சலுகை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது இதற்காக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் திருத்த மதிப்பீடுகளில் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் உயர்கல்விக்காக மொத்தமாக ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பத்துறை சுகாதாரத்துறையில் மாண்பு அம்மாவது அரசு செய்த முதலீடுகளால் கடந்த பத்தாண்டு காலத்தில் முக்கிய சுகாதார குறியீடுகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருபத்தி நாலாக இருந்த குழந்தை இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதினைஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் தொண்ணூறாக இருந்த தாய்மார்கள் இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி ஏழாகவும் குறைக்கப்பட்டுள்ளது தேசிய மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சி குறிக்கோள்களின் இலக்கினை தமிழ்நாடு குறிப்பிடப்பட்ட காலவரைக்குள் முன்னதாகவே அடைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரின் தற்போதைய இரண்டு புதிய சிறப்பு முயற்சிகளின் வாயிலாக பொது சுகாதார அமைப்பின் மூலம் தொடக்க மற்றும் இரண்டாம் நிலைகளில் தரம் வாய்ந்த மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான தமிழ்நாடு அரசின் ஒருங்கிணைந்த உத்திமுறைக்கு பெருமளவில் ஊக்கமளிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வில் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு பல் மருத்துவ படிப்பு இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இது இது முதல் சிறப்பு முயற்சியாகும் மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவப் படிகள் படிப்புகளில் அனுமதி பெற்ற மாணவர்களுக்கு தங்கும் விடுதி கட்டணங்கள் மற்றும் அனைத்து வகையான முக்கிய கட்டணங்களை செலுத்துவதற்கு பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் சுழற்சி நிதியை மாண்பு அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் அத்தியாவசிய ஆரம்ப சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக படிப்படியாக தொடங்கப்படும் இரண்டாயிரம் அம்மா கிளி கிளினிக்குகள் சுகாதார வசதிகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமையும் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அம்மா மினி கிளினிகளுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுமிகு அம்மாவது அரசு ஏற்கனவே ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் மருத்துவ படிப்புக்கான இடங்களை அதிகரித்துள்ளது இதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் அண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் இன்றைய நாள் வரை மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன என்ற மகிழ்ச்சியான செய்தியை சாபிக்க தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றன மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறுவப்படுவதன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கழிவியாண்டில் கூடுதலாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால திட்ட மதிப்பீடுகளில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்காக இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது புள்ளி ஒன்பது மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சையின் தரத்தை மேம்படுத்தவும் குறிப்பாக தொற்றா நோய்களின் மேலாண்மையை வலுப்படுத்தவும் ஏற்றத்தாழ்வின்றி சமமான தாய்சை சுகாதார சேவைகளை வழங்கவும் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்தை மாண்பு அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இடைக்கால செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருநூத்தி தொண்ணூத்தொன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் ஜைகா நிதியுதவியுடன் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இத்திட்டத்திற்காக எண்ணூற்றி பதினஞ்சு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது லட்சம் பயனாளிகள் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஐந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பான மருத்துவ சேவைகளை பெற்றுள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகள் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் காப்பீட்டுத் தொகையாக பெற்றுள்ளன என்பதையும் இத்திட்டத்தின் உருவாக்கப்பட்ட மூலதன நிதியிலிருந்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு ஏழு ஆறு கோடி ரூபாய் செலவில் தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு நபர்கள் உயர்தர சிகிச்சையை பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகள் இந்தியாவில் முன்னணி முதலீட்டு இலக்காக தமிழ்நாடு திகழ்வதை மீண்டும் உறுதி செய்துள்ளன ரெண்டாயிரத்தி ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டிலிருந்து இன்றைய நாள் வரையில் கையளித்திடப்பட்ட முன்னூற்றி நாலு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எண்பத்தி ஒரு திட்டங்கள் வணிக உற்பத்தியை தொடங்கி நூற்றி ஒரு திட்டங்கள் பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டில் உள்ளன ஆக மொத்தம் எண்பத்தி ஒன்பது சதவீத திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன உலக முதலீட்டாளர் மாநாட்டினைத் தொடர்ந்து தமிழ்நாடு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு கோடி ரூபாய் மொத்த முதலீட்டு மதிப்பில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி மூன்று நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் நூற்றி அறுபத்தி ஆறு திட்டங்களை ஈர்த்துள்ளது கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றின் போது அனைத்திந்திய அளவில் அதிக எண்ணிக்கையில் முதலீடுகளை தமிழ்நாடு ஒன்றுதான் ஈர்த்துள்ளது என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கிரிப்பித்திருக்கிறேன் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகளுக்கான நூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையில் திடப்பட்டுள்ளன மாண்புகு முதலமைச்சர் அவர்களின் தலைமை எண்ணிக்கையில் உயர்நிலைக்கு உயர்நிலைக்குழு எழுபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அறுபத்தி ரெண்டு முதலீட்டுத் திட்டங்களுக்கு அனுமதியும் வழங்கியுள்ளதுமிகு முதலமைச்சர் அவர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய தொழில் கொள்கையால் தமிழ்நாட்டில் தொழில் மயமாக்கல் மேலும் முன்னேற்றமடையும் இக்கொள்கை பல்வேறு தரப்பினரது கருத்துக்களின் அடிப்படையிலும் டாக்டர் சி ரங்கராஜன் குழுவின் சில பரிந்துரை அடிப்படையிலும் வகுக்கப்பட்டது தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் உதவிகள் சார்ந்த விவரங்கள் இக்கொள்கையில் தெளிவாக விரி விவரிக்கப்பட்டுள்ளன இக்கொள்கை தென் மாவட்டங்களிலும் மாநிலத்தில் தொழிற்சாலைகளில் குறைவாக உள்ள பகுதிகளிலும் தொழிற்சாலையில் அமைவதற்கு மேலும் ஊக்கத்தொகை அளிக்கிறது வழிகாட்டி நிறுவனம் கெய்டன்ஸ் பெருமளவில் வலுப்படுத்தப்பட்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து சீனா கொரிய குடியரசு ஜப்பான் ஐக்கிய அரபு நாடுகள் இந்தோனேஷியா சிங்கப்பூர் தைவான் ஆகிய நாடுகளுக்கான பிரத்யேக அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு தொழில் நிறுவனங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏக்கர் பரப்பளவு நிலத்தை இதுவரை ஒதுக்கீடு செய்துள்ளது மூவாயிரம் ஏக்கர் நிலம் ஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கீட்டிற்காக தயார் நிலையில் உள்ளது கூட்டு முயற்சியின் அடிப்படையில் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைப்பதற்கு சிப்காட் ஊக்கமளிக்கின்றது தமிழ்நாடு உட்கமைப்பு உட்கட்டமைப்பு நிதி மேலாண்மை கழகத்துடன் உருவாக்கப்பட்ட சிறப்பு நோக்கு முகமை வாயிலாக பள்ளம் வடகால தொழிலக வீட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன மேக்ஸ்கான் நிறுவனத்தின் பணியாளர் பணியாளர்களுக்கான தங்குமிட வசதியும் அறுநூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் அதே கிருஷ்ணகிரி அருகிலுள்ள புதிய டாடா மின்னணுவியல் திட்டத்திற்காக வசதிகள் ஏற்படுத்தப்படும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி மற்றும் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு சென்னை அருகில் உள்ள காவனூரில் நிதி தொழில்நுட்ப நகரத்தை தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் தோராயமாக முன்னூற்றி அறுபது ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கி வருகின்றது புதிய நிதி தொழில்நுட்ப கொள்கை இறுதி செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கான உலக அளவில் ஒரு மையமாக சென்னை உருவாக வழிவகுக்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் நாளன்று புதிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது முதலீட்டு வரம்புகள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் விற்பனை அளவு சார்ந்த வரன்முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களின் வரையறையை மத்திய அரசு மாற்றியது இந்த மாற்றப்பட்ட வரையறையை குறுசிறு மற்றும் தொழிற்சர தொழில் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்வதற்கும் வளர்ச்சி இருக்கும் உதம் தமிழ்நாட்டின் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்றினால் மிகவும் பாதிப்படைந்துள்ளன குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதற்கு புத்தியர் அளிப்பதற்கும் டாக்டர் செங்கராஜன் ஸ்ரீ ரங்கராஜன் குழு விரிவான பரிந்துரை அளித்துள்ளது இப்பரிந்துரைகளின் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது டாக்டர் ஸ்ரீ ரங்கராஜன் குழுவின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு கடன் வழங்கும் நிறுவனமான நிறுவனமாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தை வலுப்படுத்துவதற்கும் அதன் செயல்பாடுகளை விரிவாக்குவதற்கும் கூடுதல் மூலதனமாக ஆயிரம் கோடி ரூபாயை அரசு வழங்கும் இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவுசில திட்ட மதிப்பீடுகளில் முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு புள்ளி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்களால் நாற்பத்தி மூன்றாயிரத்தி நாற்பத்தோரு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் தொழில் முனைவோர்கள் பயன்பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று காலத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு உதவுவதாக மானியங்கள் முன்கூட்டியே வழங்கப்பட்டன வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இருநூற்றி பத்து இருநூத்தி பத்து கோடி ரூபாயில் இன்று வரையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் பதினோறாயிரத்தி பதினாறாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒம்பது பயனாளிகளுக்கு முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது நாலு கோடி ரூபாய் விளிம்பு விளிம்புத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தெட்டு பயனாளிகளுக்கு இருநூற்றி முப்பது புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது புதிய தொழில் முனைவோர் மற்றும் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்கத்திலிருந்து நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பயனாளிகளுக்கு நானூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் தனிநபர் அடிப்படையிலான மூலதன மானியமாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி ரூபாய் பின் பின்முனை வெற்றி மானியமாக வழங்கப்பட்டுள்ளது நடைமுறையில் உள்ள தொழிற்பேட்டைகளை உருவாக்கும் திட்டங்களுடன் தனியார் தொழிற்பேட்டைகளை ஊக்குவிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை சிறு தொழில் வளர்ச்சிக் கழகம் சிட்கோ அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தினில் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பரிப்பாளையத்தில் உள்ள கொடிசியா தொழிற்புக்கோ தொழிற்பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மதுரையில் உள்ள மதுரை பொறியியல் குழுமம் செயல்பாட்டில் உள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கள்ளப்பாளையத்தில் ஒரு புதிய தொழிற்பூங்காய் உருவாக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது தொழில் நிறுவனங்களை நகர்ப்புறங்களிலிருந்து மாற்றுவதற்கான சிறப்பு முயற்சி திட்டத்தின் கீழ் மேட்டுப்பாளையத்தில் ஒரு தேயிலை குழுமம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கான ஒரு ஜவுளி தொழில் ஜவுளி தொழில் குழுமம் ஒன்று விருதுநகரில் உருவாக்கிடவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கைத்தறி கைத்திறன் நூல் மற்றும் கதர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையானது தமிழ்நாட்டில் அதிகமான வேலைவாய்ப்பு அளிக்கும் திறனை கொண்ட துறையாக இருக்கிறது ஏழை மக்களுக்கு விலையில்லாத வேட்டி மற்றும் செயல்கள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் செயல்படுத்தின காரணமாக கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஊரடங்கு காலத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மொத்த செலவில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத ஒன்று புள்ளி அஞ்சு 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 எட்டு லட்சம் நெசவாளருக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஆறு கோடி ரூபாய் கைத்தறி மற்றும் துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கத்துறை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பத்தி நாலு திருக்கோயில்களில் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பதினோறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு திருக்கோயில்களில் ஐநூற்றி ஐம்பது புள்ளி ஆறு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருக்குடம் முழுக்கு விழாக்கள் நடத்தப்பட்டுள்ளன ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதியில் உள்ள ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயில்களை புனரமைக்க ஐம்பத்தி மூன்று புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் தற்போது மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது திருக்கோயில்கள் பயன்பெற்று வருகின்றன இந்து சமய மற்றும் அறநிலையங்கள் துறையின் பொது நல நிதியிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஒன்பது திருக்கோயில்களின் புனரமைப் பணிகளுக்காக நூற்றி ஒன்பது புள்ளி ஆறஞ்சு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு திருக்கோயில்களுக்கு சொந்தமான எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பாளர்களிருந்து மீட்கப்பட்டு அவற்றின் பட்டாக்கள் அத்திருக்கோயில்களின் பெயரிலேயே மாற்றம் செய்யப்படலாம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டு வருகிறேன் மானசரோவர் மானசரோவர் மற்றும் முக்திநாத் ஆகிய புனித தலங்களுக்கு செல்வதற்கான மானியங்கள் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன சமூக நலன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்கு அடையாளமாக திறந்தார்கள் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருகிறது பல்வேறு திருமண நிதியுதவி திட்டங்களின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இன்று வரையில் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு பயனாளிகளுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சும் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோ தங்கமும் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதையும் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆண்டு முதல் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினஞ்சு பெண் குழந்தைகள் பயன்பெற்றுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஆண் குழந்தைகளுக்கும் நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண் குழந்தைகளுக்கும் பொது பொதுவளவு அளிக்கப்பட்டது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாணமுக புரட்சித் தலைவி அம்மாவர்களின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் நாள் தற்போது மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மதியோன திட்டம் ஊரடங்கு காலத்திலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது இத்திட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூன்றாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு மதிய சத்துணவு கூடங்கள் வாயிலாக நாற்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் பள்ளி மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி

இரண்டு வயது முதல் ஐந்து வயது வரையிலான பதினொன்று புள்ளி மூன்று மூன்று லட்சம் குழந்தைகளுக்கு சூடான கலவை சாதம் வழங்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க